ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜுமான்ஜி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட மூவி ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ட்வைன் ஜான்சன், கேரன் கில்லன், ஜாக் பிளாக், கெவின் ஹார்ட் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜேக் கேஸ்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஸ்பென்சர், மார்த்தா, பெத்தனி மற்றும் ஃப்ரிட்ஜ் இவங்க நாலு பேர் நண்பர்கள். இவங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸ்பென்சர் தன்னோட நண்பர்களில் பிரிஞ்சு நியூயார்க்கில் இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்டு வர்றாரு. ஜுமான்ஜி முதல் பாகத்தில் கேமில் ஸ்பென்சர் பிரேவ் ஸ்டோன் அப்படின்ற அவதாரோட விளையாடியிருப்பார். அந்த கேமில் ஸ்பென்சரால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை ரியல் லைஃப்பில் அவரால் இந்த விஷயங்களை செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதனால் ஜுமான்ஜி கேம் விளையாடணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறாரு. கெட் டுகெதருக்கு ஸ்பென்சர் வராததால் ஃப்ரிட்ஜ், மார்த்தா, பெத்தனி மூணு பேரும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்பென்சரோட வீட்டில் அவரோட கிராண்ட்ஃபாதர் எடியும் எடியோட ஃப்ரெண்ட் மைலோவும் இருக்காங்க. ஸ்பென்சர் ஜுமான்ஜி கேமுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிச்சம் மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவரை காப்பாற்றணுன்னா நம்மளும் அந்த கேமில் போகணும் அப்படின்ற முடிவை எடுத்து கேமுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் சிலரால் மட்டும்தான் அந்த கேமுக்குள்ளே போக முடியுது. தவறுதலாக அவருடைய கிராண்ட்ஃபாதரும் கிராண்ட்ஃபாதரோட ஃப்ரெண்டும் அந்த கேமுக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கேமை ஜெயிச்சு ஸ்பென்சரை மீட்டு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தில் போன படத்தில் இருந்த மாதிரி அதே ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இந்த படத்தில் வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக இருந்ததுனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாடி ஆஃப் வாட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அவதாரை வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த படம் ஒரு வீடியோ கேம் அப்படின்றதுனால ராக்குக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸ்பென்சரோட கிராண்ட்ஃபாதர் பண்ணுற ஹியூமர் போர்ஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எடி மற்றும் மைலோவோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது. ஆஸ்ட்ரிச் வச்சு ஒரு சேசிங் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது. ஆக்ஷன் அட்வென்ச்சர் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளேயும் சினிமேட்டோகிராஃபியும் படத்தை ரசிக்க வச்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். செகண்ட் ஆஃபில் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப செயற்கையாகவும் கதையோட ஒட்டாமையும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் கிளைமேக்ஸ் அப்போ. மற்றபடி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை தேட்டரில் போய் பார்க்கலாம். 3D பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம். இந்த படத்தை 125 மில்லியன் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படம் இந்தியாவில் December 12 ரிலீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் வேர்ல்டுவைட் கிராஸ் பார்த்திங்கன்னா 52 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்ஷன் அட்வென்ச்சர் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.